ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஹோம்மேடாக வந்து எப்படி பசில் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெலிசான அட்டையில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு சும்மா ஒரு பூ மாதிரி இருக்கிற இமேஜஸ் நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இமேஜ் வந்து வரையலை அப்படின்னா ஏதாவது பிக்சர் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த பசில் மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க, நான் எப்படி ட்ரா பண்ணணும்னா அதே மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பசில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி வரும். ஸோ எல்லாத்துக்குமே நான் ஒரே மாதிரி தான் போடுறேன், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்னும் நீங்கள் ஸ்லோவாக பார்க்கணுன்னா யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு இன்னும் நீங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு கூட பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு முடிச்சாச்சு. அதே பேட்டர்னால் நான் அப்படியே செகண்ட் இதுவே கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ பட் மேலே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஈவனாக இருக்கணும். ஸோ அதனால் இதே மாதிரி பேட்டர்ன் நீங்கள் வந்து எந்த இமேஜ் வரைஞ்சாலும் இதே பேட்டர்னை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் செகண்ட் இதுவுமே நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி நான் தேர்ட் இதுக்குமே பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் குட்டி பசில்லாம் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நல்லா பெரிய பசிலாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் தேர்ட் இதுக்குமே எல்லாத்துக்குமே சேம் ஒரே மாதிரி தான் நான் வரைகிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது அழகு அழகான பசில் மாதிரி தெரியும், பட் ஒரே பேட்டர்ன் தான். ஓகேவா? இப்போ லாஸ்ட் இது இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். அந்த லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லைனோட மட்டும் அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிள் அந்த லாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பசில் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் நம்ம வரைஞ்ச மாதிரி அப்படியே சிசரில் கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே மேலே நம்ம பசில் விளாடுவோம்ல, அதே மாதிரி ஹோம்மேடாக நம்ம வந்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த பசில்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அந்த பசிலுக்கு பின்னாடி 1, 2, 3 சொல்லிட்டு நம்பர் போட்டுக்கோங்க. இல்லை நான் அப்படியே கண்டுபிடிப்பேன், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட நம்பர்ஸ்லாம் எழுதாமே நீங்கள் விளாண்டலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபைனலாக அந்த பசிலை முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது விளாட்றதுக்கு. ஸோ இதில் அங்கங்கே நிறைய பூ இருக்கிறதுனால நானும் கொஞ்சம் அப்படியே மர்ஜ் பண்ணி கலச்சி கலச்சி தான் விளாண்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ்ஸாக பசிலாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்குறேன். பாய் பாய் பாய்.